ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் துளசி செடி வளர்க்கறத பத்தி பார்க்க போறோம் அது கூடவே இப்ப நான் நட்டு வச்சிருக்கேன் வெற்றிலை தாங்க நல்லா இவ்வளோ பெரிய இலைங்களாக இருக்குது பாருங்க பார்க்குறதுக்கு வெற்றிலையுடைய இலை மாற்றியே இருக்குது இல்லையா நல்லா செழிப்பாக சூப்பராக படர்ந்து மேலே வரைக்கும் போயிருக்கு இந்த சீசனில் ஆடிப்பட்டத்துக்கு மேலே நம்ம காய் எதிர்பார்க்கலாம் கூடவே நிறைய பூச்செடிங்களும் பூத்துருக்காங்க டேபிள் ரோஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு நாள் இங்கே மழை இருந்தது இல்லையா கிளைமேட்டும் ஒரு டல்லாகவே இருந்தது இருந்தாலும் கூட நல்லாவே பூக்கள் பூத்துட்ருக்கு காலையில் ஒரு ஒன்பது மணிலேருந்து பத்து மணிக்குள்ளே பார்த்தோம்னா அவ்வளோ பூக்கள் நல்லா செழிப்பாக நிறைய பூக்கள் பூத்துட்ருக்கு கொய்யா மரத்துலயுமே பாருங்க பூ நிறைய வைக்க ஆரம்பிச்சிருக்கு இரண்டு காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறம் இப்ப திரும்ப உரம்லாம் கொடுத்து கேர் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய பூக்கள் வைக்க ஆரம்பிச்சிருக்கு இது பாத்தீங்கன்னா அலமண்டான்னு சொல்லுவோம் இல்லையா எல்லோ கலர்ல இது வந்து பர்பிள் கலருங்க நிறைய பூக்கள் பூத்து காலையில் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வாசல் பக்கமாக விழுந்திருக்கும் பால்கனியில வச்சுருக்கறதால ரொம்ப அழகாக நிறைய பூக்கள் பூத்து நம்ம மேலே ஏறி பறிக்க முடியாது கீழே விழுந்திருக்க பூக்கள் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க இந்த தான் இருக்கும் விரிஞ்சதுக்கப்புறம் நல்ல ஒரு சூப்பராக இருக்கும் நல்ல ஒரு டார்க் பர்பிள் கலருங்க இது பூத்து ரெண்டு நாள் ஆகி கீழே விழுந்த பூ தான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நம்ம துளசி செடியை பத்தி பாத்திரலாம் மாடி தோட்டத்துல நிறைய பேருக்கு துளசி செடி சவாலா இருக்கு கருகி போகுது செடி எனக்கு சரியாவே வரலை இலைகள் ரொம்ப குட்டி குட்டியா இருக்கு அப்படின்னு கேட்டிருந்தீங்க துளசி செடியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு விதையா கிடைச்சா நீங்கள் போட்டு வளர்த்து பாருங்க இல்லை நர்சரியில இருந்து வாங்கிட்டு வந்து வைக்கிறீங்க அப்படின்னா அந்த செடி சில நேரம் நமக்கு வரும் ரொம்ப சில நேரங்கள் கண்டிப்பாக வராமல் கூட போகுதுங்க அதில் ஏதாவது விதைகள் இருக்கு அப்படின்னா அதை எடுத்து நீங்க உடனே உங்கள் செடிங்களுக்கு பக்கத்துல இருக்க மண்ணில் போட்டு விட்டுருங்க அதில் வந்து நமக்கு கண்டிப்பா செடிகள் வர ஆரம்பிச்சிடும் முடிஞ்ச அளவுக்கு விதையிலிருந்து வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா நர்சரியை பொறுத்த வரைக்கும் அந்த கட்டிங்ஸ் மூலயமா வளர்க்குறதால தண்டு பகுதிகள் சீக்கிரமே பட்டு போற மாதிரி இருக்குது காஞ்சி போகுது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நான் விதையிலேருந்து வளர்க்குறதால நல்லா இலைகள் திரட்சியாகவும் நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க அதே சமயம் நல்லா படர்ந்து வளரது முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா அந்த கணு பகுதிகளை எப்பொழுதும் நாங்கள் கட் பண்ணி விடுவோம் வாரத்தில் ரெண்டு நாள் துளசி பறிச்சுட்டு வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணுவோம் வீட்டில் கஷாயத்துக்கு எப்போதுமே நாங்கள் மாடித்தோட்டத்துக்கு போகிறோம் அப்படின்னாலே ஒரு ரெண்டு இலையை பறித்து சாப்பிடும் அந்த பறிக்கும் பொழுது பார்த்திங்கன்னா அந்த கணு பகுதியாக நம்ம பறிக்கணும் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரூனிங் மாதிரி தான் அதில் வந்து பக்கத்துலேருந்து நிறைய துளிர்கள் வரும் இது பார்த்திங்கன்னா ஒரே செடி தாங்க அந்த இடத்துல நான் கட் பண்ணதுக்கப்புறம் நாலு பிரான்ச்சாக வர ஆரம்பித்து இலைங்கள் எவ்வளோ செழிப்பாக வருது பாருங்கள் உரம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக கொடுக்க வேண்டியது தாங்க இது பார்த்திங்கன்னா நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்து வச்ச செடி எவ்வளோ சின்ன சின்ன இலைகளாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இல்லை விதையிலேருந்து நம்ம வளர்க்குறோம் அப்படின்னா நல்லாவே இருக்குது முடிஞ்ச அளவுக்கு அதை ட்ரை பண்ணி பாருங்கள் துளசி செடியை பொறுத்த வரைக்கும் தினமும் தண்ணி விட வேண்டியது இல்லைங்க கிளைமேட்டை பொறுத்து நம்ம தண்ணி விடணும் ரொம்ப கம்மியான அளவுக்கு தண்ணி விட்டாலே போதும் அதே மாதிரி வெயில் நல்லா படுற இடமா வைக்கணும் நீங்கள் வெயில் ரொம்ப கம்மியாக படுற இடத்துல எதுவுமே வச்சிங்க அப்படின்னா செடி அந்த அளவுக்கு செழிப்பாக இருக்காது இந்த சம்மர் சீசனில் ஓவர் வெயிலால் சில செடிகள் வாடும் வதங்கும் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி இருக்கிற செடிகளை கொண்டு போய் நிழல் இருக்கிற இடத்துல நம்ம தாராளமாக வைக்கலாம் ஓவர் வெயில் இல்லை அப்படின்னாலும் மேக்சிமம் ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் வெயில் படுற இடமா நம்ம வைக்கணும் விதைகள் வரும்பொழுது அந்த கணு பகுதியில் நீங்கள் கட் பண்ணி விட்டால் தான் செடி வந்து நல்லா அடர்த்தியாக வரும் ஒரு வேளை அந்த கதிர்கள் எல்லாம் நம்ம கட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னாலே இலைகள் ரொம்ப சின்ன சின்னதாக தான் வைக்கும் சீக்கிரமே செடி அதோடைய லைஃபை முடிச்சுக்கும் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எவ்வளோ கட் பண்ணி விட்டு புஷ்ஷியாக வளர்க்குறீங்களோ நம்ம வீட்டில் துளசி ரெகுலராக இருந்துகிட்டே இருக்கோங்க துளசி செடிலாம் வச்சு பராமரிக்கிறதுக்கு ரொம்ப பெரிய தொட்டிலாம் தேவையில்லைங்க சின்ன தொட்டி அஞ்சு லிட்டர் பெயிண்ட்டு பக்கெட்டு இல்லை சின்ன பேக் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக வளர்க்கலாம் வெயில் படுற இடமா பார்த்து வைங்க இந்த கேர் டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்ததாக உரம் பார்த்துடலாம் உரம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய காய்கறி கழிவுகள் வேஸ்ட்டு அதில் ஊற வச்ச தண்ணி நீங்கள் கொடுக்கலாம் இல்லையா வாழைப்பழ தோல் கரைசலை நீங்கள் ஊற வச்சு கொடுக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஒரு பதினஞ்சு நாளைக்கு இடைவெளியை நீங்கள் கொடுத்துட்டு வரலாம் இலை வழியாக கொடுக்குறீங்க அப்படின்னா பஞ்சக்காவியாக ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் பஞ்சகாவியம் கிடைக்கல அப்படின்னா ஒரு கைப்பிடியலுக்கு சாணம் எடுத்து கூட நீங்கள் கரைச்சிட்டு நல்லா தண்ணியோடு சேர்த்து டைல்யூட் பண்ணிவிட்டு மண் பகுதியிலையும் கொடுத்துருவாங்க இலை வழி ஊட்டமாகவும் கொடுக்கலாம் இந்த மாதிரி கொடுக்கும் போது இளைஞர்கள் நல்லா பசுமையா நல்லா பெரிய பெரிய இலைங்கள்லாம் கண்டிப்பா கிடைக்குங்க டீ தூள் வேஸ்ட்டு அதெல்லாம் கண்டிப்பாக தூக்கி போடவே போடாதீங்க அதை நீங்கள் உங்கள் செடிங்களுக்கு கொடுத்துட்டு வரலாம் துளசி செடியை பொறுத்த வரைக்கும் பூக்கணும் காய்க்கணும்னு எதுவுமே இல்லை இலை கண்டிப்பாக நல்லா பெருசாக வரணும் முடிஞ்ச அளவுக்கு நைட்ரஜன் அதிகமாக இருக்கக்கூடிய உரங்கள் நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் செடி நல்லா செழிப்பாக ஆரோக்கியமாக இருக்கும் வெயில் ரொம்ப முக்கியம் தண்ணி அதை விட பார்த்து கம்மியாக விடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதெல்லாம் நீங்கள் பார்த்தாலே உங்கள் வீட்டில் துளசி செடி எப்பொழுதுமே நல்லா செழிப்பாக வளர்ந்துட்டே இருக்கும் அப்போ இன்னைக்கு இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லலாம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ பாய் பாய் ஹேவ்ய பிளஸ் டே